யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது திருப்பாவை பாடல் 26. பாடலை சொல்லிட்டு நான் பொருள் சொல்கிறேன். ஆண்டாளும் அவளுடைய தோழிகளும் கண்ணனின் புகழை பாடி அவனிடம் பறை என்கிற கருவியை அவனுடைய புகழை பாடுவதற்காக கேட்கிறாங்க. பாடலை நான் சொல்கிறேன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வன கள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, போல்வன சங்கங்கள் போய்ப் பாடுடையனவே, சாலப் பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் இலையாய் அருளேலோ ரெம்பாவாய். இதுதான் பாட்டு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாலே அப்படின்னா, மால் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம். மாலே அப்படின்னா மயக்கத்தை தருகின்றவன், அதாவது மயக்கத்தை தருகின்ற வடிவழகுடைய கண்ணன் அப்படின்னு பொருள். திருமால் என்பதே அவனுடைய பெயர், திருமாலே என்றும் பொருள் கொள்ளலாம். மாலே மணிவண்ணா, அதாவது நீலமணி வண்ணம் போன்ற நிறத்தை கொண்டவன். மார்கழி நீராடுவான், மார்கழியில் நீராடுவதற்காக, அதாவது அந்த நோன்பை செய்வதற்காக. மேலையார் செய்வன கள் அப்படின்னா உன்னுடைய பக்தர்கள், உன்னுடைய அடியவர்கள் செய்வனகள் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம், அதற்காக என்னென்ன நியமங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் வேணுமோ அதையெல்லாம் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், அதற்கு என்னவெல்லாம் தேவை என்பதை நீ கேட்பாய். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, ஞாலம் என்றால் உலகம், இந்த உலகமெல்லாம் நடுங்கும்படியாக. முரல்வன அப்படின்னா ஒலிப்பன. பாலன்ன உன் வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே, அவ்வாறு ஒலிப்பது எது தெரியுமா? அவருடைய பாஞ்ச சன்னியம் அப்படின்னு உடைய சங்கம், அதாவது திருமால் கைகளில் ஏந்தி இருக்கிற சங்கு, அது பால் வண்ணத்தை உடையது, வெண்மையான நிறத்தை உடையது. பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே அப்படின்னு சொல்லிட்டு, போல்வன சங்கங்கள், அந்த பாஞ்ச சன்னியத்தை கேட்க முடியுமா? அது அவர் நாராயணன் கையில் வைத்திருக்கிறாரு. அதனால் அதை போல ஒலிக்கக்கூடிய சங்குகளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே அப்படின்னா, எல்லா இடங்களிலும் பொய்ப்பாடுடையனவே, எல்லா இடங்களிலும் ஒலிக்கக்கூடிய சால பெரும் பறையே, பெரிய பறை இசைக்கருவி, அந்த பறை என்கின்ற ஒரு கருவி, அதுவும் சால பெருங்கருவி. சால என்றால் இன்னும் மிகவும் பெரியதான பறை அப்படின்னு பொருள். பல்லாண்டிசைப்பாறை கருவியெல்லாம் கேட்டுட்டாங்க, சங்கங்கள் கேட்டாங்க, பறை கேட்டாங்க, அதுக்கடுத்து பல்லாண்டிசைப்பாறை, அதாவது இவருக்கு திருப்பல்லாண்டு பாடுவதற்காக பெரியவர்களையும் தரணுமா? பெரியவர்கள் தானே பாடுவாங்க, அவங்களையும் நீ தான் ஏற்பாடு செய்யணும் அப்படின்றாங்க. சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே நீ தான் எங்களுக்கு கோல விளக்கு, விளக்குகள் தரணும். கொடியே கொடிகளை தர வேண்டும். விதானமே, விதானம் என்பது மேலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு திரைச்சீலை போன்ற ஒரு அமைப்பு, அந்த விதானத்தையும் நீ தர வேண்டும். அதாவது இடம், இவர்கள் நோன்பு இருப்பதற்காக இவையெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க, அதற்கு இடம் வேண்டும் இல்லையா, அதையும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு, ஆளின் இலையாய் ஆளிலையில் துயின்றவனே, அருளேலோ ரம்பாவாய், எங்களுக்கு அருள் புரிந்து இவையெல்லாம் நீ தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக இந்த பாடலில் அவங்க நாராயணனை பாடுவதற்காக பறை, சங்கங்கள், பல்லாண்டு இசைப்பவர்கள், கோல விளக்குகள், கொடிகள், விதானங்கள் இத்தனையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு நாம் திருப்பாவை பாடல் 27 பார்க்கலாம். வணக்கம், நன்றி, ராஜீ.